Hello children, welcome to Time to Learn Easy. In this video, we will talk about 9th Standard Social Science History 4th Unit Intellectual Awakening and Socio-Political Changes. In this unit, Part 6 வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்கள ஜஸ்ட் 20% பீப்புள் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரிமைனிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கௌதம புத்தா தட் ஃபஸ்ட்டு புத்திசம் கௌதம புத்தா பர்த் அண்ட் லைஃப் அதாவது புத்த மதம் வந்து தோற்றுவிச்சவர் வந்து கௌதம புத்தர் அவருடைய பிறப்பும் வாழ்வும் பற்றி பார்ப்போம். கௌதம புத்தா வாஸ் த சன் ஆஃப் சுத்தோதனா த சீஃப் ஆஃப் எ ஷத்ரிய கிளான் ஆஃப் த ஷஹாயஸ் ஆஃப் கபிலவஸ்து இன் பிரசன்ட் டே நேபாள் அதாவது கௌதம புத்தர் வந்து இன்னைக்கு உள்ள நேபாளில் உள்ள கபிலவஸ்துவில் வந்து பிறந்தார். அவருடைய தந்தை வந்து இந்த ஷக்கியா அப்படின்ற ஒரு சத்திரிய இனத்தோடைய குழுவோடைய தலைவராக இருந்தவர் தான் யார் சுத்தோதனார். ஹிஸ் கிவன் நேம் வா சித்தார்த்தா அவருக்கு அவருடைய அப்பா சுத்தோதனார் வச்ச பேர் வந்து என்னதுன்னா சித்தார்த்தா. வஸ்கி பிலாங் டு த ஷக்கியா கிளான் ஹி வாஸ் ஆல்சோ நோன் அஸ் சக்கியமுனி அதாவது இவர் வந்து எனது சக்கிய இனத்தவர் அப்படிங்கிறதுனால இவரை சக்கியமுனி அப்படின்னு சொல்லியும் இவரை சொல்லுவாங்க. ஹி வாஸ் பார்ன் இன் 567 பிசி இன் லம்பினி கார்டன் நியர் கபிலவஸ்து. இவர் வந்து 567 கபிலவஸ்துக்கு பக்கத்தில் உள்ள லம்பினி அப்படிங்கிற வனத்தில் பிறந்தார். His mother Mayadevi, that is Mahamaya அப்படின்னும் சொல்லுவாங்க, died after a few days of his birth and he was brought up by his stepmother. அவர் பிறந்த கொஞ்ச நாள்லேயே வந்து அவருடைய அம்மா மாயாதேவி மகாமாயான்னு சொல்லுவாங்க, அவர் வந்து இறந்ததுனால அவருடைய சித்தி தான் வந்து அவங்கள வளர்த்தாங்க. In order to divert his attention towards worldly affairs, his father got him married at the age of 16 to a princess called Yashodhara. So, அவர் வந்து எனது அவருடைய உலக விவகாரங்களை நோக்கி அவருடைய கவனம் தேவையில்லாத உலக இது ஆசையில் அவருடைய மனம் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய கவனம் ஒரே இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய அப்பா வந்து அவருக்கு 16 வயசுலேயே யசோதரா அப்படிங்கிற ஒரு இளவரசியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. He led a happy married life for some time and had a son by name Rahula. அவர் வந்து ஆரம்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்தார். வாழ்ந்ததுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு ராகுலன் அப்படிங்கிற ஒரு பையனும் பிறக்கிறான். One evening, while Siddhartha was passing through the city, he came across an old man who had been abandoned by his relatives, a sick man crying with pain and a dead body surrounded by weeping relatives. அப்புறம் ஒரு நாள் சாயந்தரம் வந்து சித்தார்த்தர் வந்து இப்படி ஊர் நகர்வலம் போவாங்க இல்லையா அரசர்கள் அந்த மாதிரி போகிறப்ப நிறைய பேரை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. யார் யாருன்னா உறவினர்களால் கைவிடப்பட்ட ஒரு முதியவர், அப்புறம் வலியால் கதறிக்கிட்டு இருக்க ஒரு நோயாளி, அப்புறம் ஒருத்தர் இறந்திருக்காரு அவரை சுற்றி வந்து உறவினர்கள் எல்லாம் அப்படி அழுதுகிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் வந்து அவர் வந்து என்ன செய்கிறாரு பார்க்குறாரு. சித்தார்த்தா was deeply moved by these sights. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஆழ்ந்த ஒரு சிந்தனையோட போறாரு. He also saw an ascetic who had renounced the world and found no sign of sorrows. ஸோ இவர் வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு ஆளையும் பார்க்குறாரு. உலக துறந்த துறவி எல்லாத்தையும் திறந்த ஒரு துறவி ஒருத்தர் எந்த வித துயரமும் இல்லாமல் அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறதையும் வந்து என்ன செய்கிறாரு இவர் பார்க்குறாரு. அப்போ மூணு விஷயங்கள் பார்க்குறாரு. என்னெல்லாம் வந்து உறவினர்களால் கைவிடப்பட்ட ஒரு முதியவர், வலியால் கதறிக்கிட்டு இருக்க ஒரு நோயாளி, அப்புறம் ஒரு இறந்த உடலை சுற்றி அழுதுகிட்டு இருக்கிற உறவினர்கள், எல்லாத்தையும் திறந்த ஒரு முனிவர். இந்த நாலு பேரையும் வந்து என்ன செய்கிறாரு இவர் பார்க்குறாரு. These four great sights prompted him to renounce the world and search for the cause of suffering. So, இவர் வந்து என்ன செய்கிறாரு இந்த நாலு பெரிய காட்சிகளையும் அவர் வந்து என்னது அவரை உலக மறக்க துறக்கிறதுக்கும் துன்பங்களுக்கான காரணத்தை தேடவும் தூண்டுது. இன்
537 BC, he left his place and went into the forest in search of truth. So, இவரு 537ல வந்து அவருடைய 30வது வயசுல வந்து எனது தன்னுடைய ஃபேமிலி ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாரையும் விட்டுட்டு என்ன செய்கிறார் அரண்மனை விட்டு வெளியே போய் உண்மையை ட்ரூத்தை தேடி போகிறேன் அப்படின்னா உண்மையை தேடி காட்ட பார்த்து போயிடுறாரு. இன் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் வேண்டரிங்ஸ் ஹி சேட் அண்டர் எ பீப்பிள் ட்ரீ ஃபார் செவரல் டேஸ் அன்டில் ஹி அட்டைன்ட் என்லைட்மெண்ட். ஸோ இவர் அங்கும் இங்கும் அப்படியே உண்மையை தேடுறேன் தேடி சுற்றி திரிஞ்சு வந்து எனது மெய் அறிவை வந்து தேடி போகிறாரு. என்ன செய்கிறாரு, ஒரு நாள் ஒரு அரச மரத்துக்கு கீழே வந்து என்ன செய்கிறாரு, அமர்ந்து உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து வந்து என்ன செய்கிறாரு, அந்த ஞானம் வந்து கிடைக்கிறதுக்காக வந்து என்ன செய்கிறாரு, நிறைய நாள் வந்து எனது தொடர்ந்து பல நாள் வந்து என்ன செய்கிறாரு அங்கேயே உட்கார்ந்துருந்து அவருக்கு என்ன செய்கிறாரு, என்லைட்மெண்ட் அந்த மெய் அறிவு கிடைக்கிற வரைக்கும் அந்த அரச மரத்தடியிலேயே உட்கார்ந்து தியானம் பண்ணுறாரு. தி கடைசியில் அவருக்கு அந்த மெய்யறிவு கிடைச்சிருது. த பிளேஸ் வேர் ஹி அட்டைன்ட் என்லைட்மெண்ட் த மகாபோதி டெம்பிள் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் போத் கயா தட் இஸ் இன் பீகார். அதாவது ஸோ இன்னைக்கு வந்து என்னது அவருக்கு அந்த மெய்யறிவு கிடைச்ச அந்த இடம் இன்னைக்கு பீகாரில் உள்ள என்னது போத் கயா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது வந்து எனது இப்போ வந்து மகாபோதி டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. After his enlightenment, Buddha decided to impart his knowledge to the people. ஸோ இவர் வந்து எனது தனக்கு மெய்யறிவு கிடைச்சதுக்கப்புறம் தன்னுடைய அறிவை வந்து மக்களுக்கு அளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு முடிவு செய்கிறார் யார், புத்தர். ஹி வென்ட் டு வாரணாசி அண்ட் கேவ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சர்மன் அட் சாரநாத். இவர் வந்து என்ன செய்கிறாரு, வாரணாசி போகிறாரு. அங்கே சாரநாத்தில் தன்னுடைய முதல் போதனையை செய்கிறாரு. ஹி ப்ரீச்ட் இன் த கிங்டம்ஸ் ஆஃப் மகதா அண்ட் கோஷலா. இவர் வந்து என்ன செய்கிறாரு, மகதா கோஷலா நாடுகளில் வந்து என்ன செய்கிறாரு, இவர் வந்து போதனை செய்கிறாரு. A large number of people became his followers, including his own family. So, இவர் அவருடைய குடும்பம் சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க உட்பட நிறைய பேர் வந்து அவருடைய போதனைகளை அக்செப்ட் பண்ணி அவருடைய சீடர்களாக ஆகிறாங்க. After 45 years of preaching, he preached his last in 487 BC at Kushinagar, that is near Gorakhpur in Uttar Pradesh at the age of 80. ஸோ இதுக்கு பிறகு வந்து நான் 45 வருஷம் வந்து எனது நம்ம மகாவீர் வந்து 30 இயர்ஸ் போதனை பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இவர் வந்து 45 இயர்ஸ் போதனை செய்ததுக்கப்புறம் 487ல் வந்து தன்னுடைய 80வது வயசில் வந்து குஷி நகர் அப்படிங்கிற இடத்துல அது இன்னைக்கு வந்து எனது உத்தரப்பிரதேஷில் கோராக்பூருக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்து எனது தன்னுடைய உயிரை வந்து இறந்துடுறாரு. டீச்சிங்ஸ் ஆஃப் புத்திசம், புத்த மதத்தோடைய போதனைகள் என்னென்ன. Four great truths, நாலு பெரிய உண்மைகள் என்னென்ன. There is suffering and sorrows in the world. என்ன சொல்ற உலக புத்தர் கண்டுபிடிச்ச விஷயம், அதாவது உலகம் வந்து துன்பமும் துயரமும் நிறைஞ்சது, உண்மைதானே. The cause of human suffering is desire and craving. அடுத்தது வந்து என்னது, ஆசையும் ஏக்கமும் தான் இந்த துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அடுத்து பாயிண்ட் வைக்கிறாரு. This pain or sorrow can be removed by suppressing desire and craving. ஸோ இந்த ஆசையை ஏக்கத்தை நம்ம அடக்கிறதன் மூலமாக இந்த அது மூலமாக வரக்கூடிய இந்த துன்பம் இல்லை வலியை நாம் போக்கலாம். This is to be achieved by leading a disciplined life or by following what Buddha called the Noble Eightfold Path. ஸோ அப்போ இந்த ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறதன் மூலமாக இல்லை புத்தர் கூறிய உத்தமமாக தான் எனது எயிட்ஃபோல்டு பாத் அப்படின்னா என் வழிப்பாதை இதை நம்ம கடைபிடிக்கிறதன் மூலமாக அடையலாம். இதுதான் புத்தருடைய போதனை. ஸோ அடுத்தது வந்து எனது ஸோ இது வந்து எனது புத்தாவோடைய சிம்பிள்ஸ் ஆஃப் கிரேட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் புத்தாஸ் லைஃப். ஸோ வந்து எனது மகா பரிநிர்வாணா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செர்மன், அதை குறிக்கக்கூடிய சிம்பல். அப்புறம் புத்தருடைய பிறப்பை குறிக்கக்கூடிய சிம்பல். ஸோ அவர் கிளம்பி போகிறார் இல்லையா, அதை குறிக்கக்கூடிய சிம்பல். அவருக்கு புத்தம் என்னது அரச மரத்தடியில் வந்து ஞானம் கிடைச்சதுக்கான சிம்பல். ஸோ இப்படியெல்லாம் இந்த சிம்பல்ஸில் வந்து குறிப்பிடுவாங்க.
சோ பாரு அடுத்தது வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து அட்டைன்மெண்ட் ஆஃப் நிர்வாணா. ஃபர்ஸ்ட் எனது அவருடைய போதனைகள்ல ஃபர்ஸ்ட் நாலு பெரிய உண்மைகள் என்னெல்லாம் உலகம் வந்து எனது துன்பமும் துயரமும் நிறைஞ்சது. அப்புறம் ஆசையும் ஏக்கமும் தான் இதோடைய துன்பத்துக்கு காரணம். அடுத்தது ஆசையை ஏக்கத்தை அடக்குறதன் மூலமா இந்த துன்பம் இல்லை வழிய போக்கலாம். ஸோ இந்த இதை போக்குறதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணும், இல்லைன்னா புத்தர் வந்து ஒரு எண்வழி பாதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை நம்ம கடைபிடிக்கிறதன் மூலமா நம்ம வந்து என்ன செய்யலாம், இதை இதுல இருந்து விடுபடலாம், துன்பத்தில இருந்து விடுபடலாம். அடுத்தது அட்டைன்மெண்ட் ஆஃப் நிர்வாணா, நிர்வாணம் அடைதல் அப்படின்னா என்ன. அக்கார்டிங் டு புத்தா, புத்தா எ பர்சன் person should aim at attainment of nirvana or the highest bliss and it could be achieved by any person by leading a virtuous life and by following the noble eightfold path. அதாவது புத்தருடைய போதனையின்படி ஒரு மனுஷனுடைய உயர்ந்த ஆனந்தம் அல்லது நிர்வாணத்தை அடையணும் அப்படின்னா அதை ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலமா, அதாவது புத்தருடைய எண் வழி பாதையை கடைபிடிக்கிறதன் மூலமா அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The noble eightfold path, the noble eightfold path, உன்னதமான எண் வழி பாதை என்னென்ன. Buddha preached a new path to attain the purest state of mind. அதாவது தூய மனநிலை அடைகிறதுக்காக புத்தா வந்து எனது எட்டு பாதைகளை கொடுக்கிறார். என்னென்ன பாரு, ஃபர்ஸ்ட் ரைட் வியூஸ். ரைட் வியூஸ்னா எனது நல்ல எனது நன்னம்பிக்கை. அடுத்தது ரைட் ஆஸ்பிரேஷன்ஸ், நல்ல ஆர்வம். அடுத்து ரைட் ஸ்பீச், நல்ல பேச்சு. ரைட் ஆக்ஷன், நல்ல செயல். ரைட் லைவ்லிஹுட், நல்ல வாழ்க்கை முறை. ரைட் எஃபோர்ட், நல்ல முயற்சி. ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், நல்ல சிந்தனை. ரைட் கன்டெம்ப்ளேஷன்ஸ், அதாவது நல்ல தியானம், அதாவது கன்டெம்ப்ளேஷன்ஸ் ஆர் மெடிடேஷன், அதாவது நல்ல தியானம். ஸோ இதுதான் வந்து என்னது புத்தருடைய ரைட் வியூஸ், ரைட் வியூஸ், ரைட் ஆஸ்பிரேஷன்ஸ், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபோர்ட், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரைட் கன்டெம்ப்ளேஷன்ஸ் ஆர் மெடிடேஷன். ஸோ இதுதான் எண்வழி பாதை, எயிட் ஃபோல்ட் பாத்து புத்தா சொன்னது. புத்தா ப்ரீச்ட் தட் ஹீ ஹூ ப்ராக்டிசஸ் த எயிட் ஃபோல்ட் பாத் கேன் அட்டைன் த ஹையஸ்ட் அண்ட் பியூரஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதாவது இந்த எண்வழி பாதையை கடைபிடிக்கிறவங்க ஒரு தூய மனநிலையை அடைவாங்க அப்படின்றாரு புத்தர். புத்தர் இல்லை, யாருனாலும் இதை நீ நினைச்சுப்பாரு, புத்தர் வந்து அனலைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காரு. இவ்வளவுத்தையும் நாம வந்து கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய மனசு, நம்முடைய உடம்பு வந்து பரிசுத்தமாக தூய்மையாக தான் இருக்கும். ஸோ உன்னுடைய பாடத்தில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரீசன் உண்டு. ஸோ அதை வந்து என்னது நம்ம பாடம் அப்படிங்கிறது கல்வி அறிய புத்தகம் ஏட்டு சுரக்காய் எனது கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம புத்தகத்தில் இருக்கிறது வெறும் புத்தகத்தில் படிச்சுட்டு போகிறதுக்காக நம்ம படிக்கலை, அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் இதையெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நம்ம புத்த மதத்தை ஃபாலோ பண்ணணும், எந்த மதத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண, அந்த கொள்கைகள் எல்லா மதமுமே நல்ல விஷயங்களை தான் சொல்லுது. அந்த நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்கிறது நமக்கு ஒரு நல்ல நல்ல நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் உங்கள் பாடத்தில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை பார்த்தம்மா படித்தம்மா டெஸ்ட் எழுதுனம்மா அந்த மாதிரி இல்லை, அதை முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சமாவது கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நம்ம பாடத்துல கொடுத்துருக்காங்க. சோ அதோடைய நோக்கம் என்னவோ அதை நாம அதை உள்வாங்கிக்கிட்டோம்னா நம்ம படிக்கிற படிப்புக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. நெக்ஸ்ட், ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம், புத்த மதம் எங்கெல்லாம் பரவுது. புத்தா இன் ஆர்டர் டு கேரி ஹிஸ் மெசேஜ் டு டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் த புத்திஸ்ட் சங்கா ஆர் த ஹோலி ஆர்டர் ஆஃப் மாங்ஸ். அதாவது தம்முடைய போதனைகளை இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் பரப்புறதுக்காக புத்தர் வந்து பௌத்த சங்கத்தை வந்து என்ன செய்கிறாரு, நிறுவுறாரு. த பிக்ஷூஸ் தட் இஸ் மாங்ஸ் அண்ட் பிக்ஷுனிஸ் nuns were enlisted for spreading the faith and they were required to lead a life of purity and poverty. அதாவது புத்த பிக்ஷுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது துறவிகள் வந்து துறவிகள்ல வந்து என்னது பிக்ஷூஷ் பிக்ஷுனி, மாங்கனா ஆண் துறவி, பிக்ஷுனினா என்னது நன் பெண் துறவிகள். ஸோ இவங்களை வந்து என்ன செய்யறாங்க, இவர் வந்து புத்த மதத்தை பரப்புறதுக்காக நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப தூய்மையான ஒரு வறுமையான எளிமையான வாழ்க்கை துறவு வாழ்க்கை வாழ்ந்தாங்க.
புத்திசம் ஸ்ப்ரெட் டு சென்ட்ரல் ஏசியா, ஸ்ரீலங்கா, திபெத், சவுத் ஈஸ்ட் ஏசியா, ஆஸ் வெல் அஸ் த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆஃப் சைனா, மங்கோலியா, கொரியா, ஜப்பான் அண்ட் வியட்நாம். அதாவது புத்த மதம் எங்கெல்லாம் பரவுது, மத்திய ஆசியா, இலங்கை, திபெத், அப்புறம் தென்கிழக்கு ஆசியா, அப்புறம் கிழக்கிந்திய நாடுகளான சீனா, மங்கோலியா, கொரியா, ஜப்பான், வியட்நாம், இந்த நாடுகளுக்கு எல்லாம் வந்து பரவுது. த ஸ்பிளிட் இன் புத்திசம், ஸோ ஜைனிசத்தில் வர்ற மாதிரி புத்த மதத்திலையும் பிரிவு பிளவு வருது. டூரிங் த ரெயின் ஆஃப் கனிஷ்கா த புத்திஸ்ட் மாங் நாகார்ஜுனா இனிஷியேட்டட் ரீஃபார்ம்ஸ் இன் த வே ஆஃப் புத்திசம் வாஸ் பீயிங் ஃபாலோடு. அதாவது கிமு ரெண்டாம் நூற்றாண்டில் கனிஷ்கரோட ஆட்சி காலத்தில் புத்த துறவி நாகார்ஜுனா அப்படிங்கிறவர் எனது புத்தத்தில் ஒரு சீர்திருத்தத்தை வந்து என்ன செய்கிறாரு, கொண்டு வர்றாரு. அஸ் அ ரிசல்ட் புத்திசம் வாஸ் ஸ்பிளிட் இன்டு டூ அஸ் ஹீனயானா அண்ட் மகாயானா. ஸோ இதன் விளைவாக புத்த மதம் வந்து ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவுகளாக பிரியுது. ஹீனயானா தட் இஸ் லெஸர் வெஹிக்கிள் வாஸ் த ஒரிஜினல் கிரீட் ப்ரீச்ட் பை புத்தா. அதாவது ஹீனயானம் அப்படின்றது சிறிய பாதை, இது வந்து புத்தர் போதித்த அசல் வடிவம், அப்படியே புத்தரை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்த விஷயம். த ஃபாலோயர்ஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம் ரிகார்டட் புத்தா அஸ் தேர் குரு அண்ட் டிட் நாட் வர்ஷிப் ஹிம் அஸ் காட். ஏன்னா புத்தரை அப்படியே டைரக்டாக ஃபாலோ பண்ணி வந்தவங்க, ஸோ கூடையே புத்தர் இருந்திருப்பார், அவர் அப்படியே ஃபாலோ பண்ணினவங்க வந்து அவரை குருவாக தான் ஏற்றிருப்பாங்க, அவரை வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, கடவுளாக வழிபட்டிருக்க மாட்டாங்க. தெனீட் ஐடியல் வர்ஷிப் and continued with the people's language Pali. இவங்க வந்து உருவ வழிபாட்டை மறுத்தாங்க, மக்களுடைய மொழியான பாலி மொழியை வந்து தொடர்ந்து பயன்படுத்தினாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டூ மார்க் கொஸ்டின், ஹீனயானா மகாயானா புத்த மதத்தில் உள்ள பிரிவுகள் சரியா. When Buddha's closest disciple Ananda asked Buddha whether women can become monks. அதாவது புத்தருடைய நெருக்கமான சீடராக இருந்தவர் ஆனந்தன் அவர் ஒரு தடவை புத்தர்கிட்ட கேட்குறாரு, பெண்கள் துறவியாக முடியுமான்னு கேட்குறாரு. புத்தா said yes. If women can follow the path of renunciation, they can become monks and completely enlightened just as men. என்ன சொல்கிறாரு புத்தர், பெண்கள் உலக இன்பங்களையும் ஆடம்பரங்களையும் திறந்தால் அவங்களும் ஆண்களைப் போலவே துறவியாக முடியும், மெய் அறிவையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது எனது ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து ஃபர்ஸ்ட் டூ மார்க் கொஸ்டின், ஹீனயானா மகாயானா, அதாவது இந்த புத்த மதத்தோடைய ரெண்டு பிரிவுகள் தான். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃபும் உண்டு. இன் மகாயானா தட் இஸ் கிரேட்டர் வெஹிக்கிள் அதாவது பெரிய பாதை, புத்தா வாஷ் வர்ஷிப்ட் அஸ் காட் அண்ட் போதிசத்துவா அஸ் ஹிஸ் ப்ரீவியஸ் அவதார். அதாவது மகாயானத்தை பொறுத்த வரைக்கும் புத்தர் வந்து கடவுளாக வழிபட்டாங்க, போதிசத்துவாங்கிறது அவருடைய இதுக்கு முந்தைய அவதாரமாக சொல்லப்பட்டது. த ஃபாலோவர்ஸ் மேட் இமேஜஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் ஆஃப் புத்தா அண்ட் போதிசத்துவா அண்ட் ஆஃபர்டு prayers and recited hymns that is mantras in their praise. So even the mahayana ta pinbatravanga buddhar vandu buddhar bodhisattva ivarudeya silaigalai ella niruvi avangalude pugala paadakudiya mantrangala solli valibattanga. Later they wrote their religious books in Sanskrit. அதுக்கு பிறகு அவங்களுடைய மத நூல்களை வந்து சமஸ்கிருதத்தில் எழுதுனாங்க. This form of Buddhism was patronized by Kanishka. இந்த மாதிரியான புத்த மதத்தை வந்து கனிஷ்கர் வந்து ஆதரிச்சார். Decline of Buddhism. புத்திசம் வந்து எப்படி புத்த மதம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. புத்திசம் was popular in the beginning because it was preached in people's language Pali. அதாவது புத்த மதம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் வந்து எனது அது மக்களுடைய மொழி முதல்ல வந்து அது வந்து எனது ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. ஏன்னா அது மக்களுடைய மொழியான பாலி மொழியில் வந்து அது புத்த மதம் வந்து பரப்பப்பட்டது. த லேட்டர் டெக்ஸ்ட் வேர் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட். ஆனால் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த எழுத்து இதுகள் எல்லாம் வந்து எனது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதுன்னு. ஸோ அந்த பிறகு உள்ளதெல்லாம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதுனால பிறகு வந்தவங்க வந்து எனது விச் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் த காமன் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட். காமன் சாதாரண மக்கள் பிறகு வந்தவங்க சமஸ்கிருத மொழி தெரியாதவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. த ஸ்பிளிட் இன் புத்திசம் இன்டு ஹீனயானா அண்ட் மகாயானா வாஸ் அனதர் விட்டல் ரீசன். அப்புறம் ஒரே வழியில் இருந்திருந்தால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க
கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ரெண்டு பாதையா இருக்கும்போது இதை ஃபாலோ பண்றதா அதை ஃபாலோ பண்றதாங்கிற ஒரு பிரிவில் அவங்க வந்து கன்ஃபியூஷன்ல இதை விட பெட்டரா ஒன்று கிடைச்சதுன்னா அதை பார்த்து மூவ் ஆகி போனாங்க. அதனால புத்த மதம் வந்து அழிஞ்சு போச்சு. இமேஜ் வர்ஷிப் இன் மகாயானா மேட் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிந்துயிசம் அண்ட் புத்திசம். அதாவது புத்தரா குருவா வழிபட்டவங்க தான் மக்கள் வந்து ஒரே அந்த ஹிந்து இதுல இருந்து விடுபட்டு இது நல்லா இருக்குன்னு வந்தாங்க இல்லையா. சோ வந்து மகாயானால வந்து மறுபடியும் உருவ வழிபாடை கொண்டு வரும்போது இந்துயிசத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாததுனால மக்கள் மறுபடியும் அதை கைவிடுற மாதிரி ஆயிடுச்சு. புத்திசம் லாஸ்ட் இட்ஸ் ராயல் பேட்ரனேஜ் டூரிங் த ரெயின் ஆஃப் குப்தாஸ். அதாவது குப்தர்களுடைய காலத்துல தான் எனது புத்த மதம் வந்து அரச ஆதரவை வந்து எனது இழந்துச்சு லாஸ்ட். ஃபர்தர் த இன்வேஷன்ஸ் ஆஃப் ஹன்ஸ் அண்ட் டர்க்ஸ் ஆல்மோஸ்ட் வைப் அவுட் புத்திசம். அதுக்கப்புறம் வந்து எனது ஹன்ஸ் துருக்கியர்கள் இவங்களுடைய படையெடுப்புகள் வந்து புத்தத்தை வந்து கிட்டத்தட்ட எனது அழிச்சே விட்டுருச்சு. ஸோ இது கொஞ்சம் லெங்தியாக தான் இருந்தது. புத்திசம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம சொல்ல வேண்டியதாக இருந்ததுனால கொஞ்சம் லெங்தியாக போயிடுச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.